பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாயிருப்பது எங்கனம்? முதலாவது தாழ்மையாயிருப்பதன் மூலம். நமது சபைகளில் பிரிவினைகள் ஏன் ஏற்படுகின்றன? பொதுவாக பெருமையின் காரணமாகவே. நமது பெருமையின் நிமித்தமாக இரண்டு தீய காரியங்கள் விளைகின்றன. ஒன்று, நம்மில் சிலர் பெருமையின் காரணமாக தலைவர்களாக இருக்க நாடுகிறோம். அப்படி தலைமை பதவிகள் நமக்கு கொடுக்கப்படாத பட்சத்தில் நாம் கோபமடைந்து சபையில் பிரிவினைகளை உண்டாக்குகிறோம். நமது பெருமையினால் விளைகிற இரண்டாவது காரியம், யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு எதிர்த்து நிற்பார்கள் அல்லது நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்றால் நமது பெருமை புண்படுகிறது. அந்த நபருடன் கோபம் கொண்டு அவருடன் பேசவும் ஐக்கியம் கொள்ளவும் மறுக்கின்றோம். இப்படி நாம் காயப்படுவதற்கு காரணமே நமது பெருமைதான், நமது தாழ்மை குறைவுதான். ஆகவே திருச்சபையிலும் ஒருவரோடு ஒருவரும் ஒற்றுமையை காத்து கொள்ளுவதற்கு முதலில் நமக்கு அவசியமானது மனத்தாழ்மையே என்கிறார் பவுல். பிரியமானவர்களே, தாழ்மையான மனிதன் என்பவன் பலவீனமான மனிதன் என்று சிலர் யோசித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு. உண்மையில் தாழ்மையான மனிதனே பலம் வாய்ந்தவன். அவன் தனக்குத்தானே எஜமான். அதே வேளையில் அவன் தன்னை மற்றவர்களின் ஊழியனாக்கி கொள்ளுவதிலும் ஆனந்தம் காண்கிறான். நமக்கு தாழ்மை இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வது எப்படி? நமது தாழ்மையை நாம் பரீட்சித்து அறிவது எங்கனம்? பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கையில் நம்மை பாவிகள் என்று சொல்லிக் கொள்ளுவது எளிது. அது ஒன்றும் பரீட்சை அல்ல. வேறு யாராவது நம்மை பாவி என்று சொல்லும்போது, அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் அப்படி நம்மை அழைக்கும் போதுதான் நமக்கு சோதனை பரீட்சை வருகின்றது. அப்பொழுது நாம் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறோம்? சந்தோஷத்துடனும் பெருந்தன்மையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அப்படி இல்லை என்றால் நாம் தாழ்மையற்றவர்கள், பரீட்சையில் தோல்வியடைந்து விட்டோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களை, சபையில் ஒற்றுமையை காத்து கொள்வதற்கு அவசியமான இரண்டாவது காரியம் பொறுமை. நாம் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவரிடம் ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரிடமும் குற்றம் குறைகள் உண்டு. நம்முடைய குற்றம் குறைகளை மற்றவர்கள் பொறுத்து போக வேண்டும் என விரும்புவது நம் இயல்பு. நமது குற்றம் குறைகளுடனே பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் விரும்புகிறோம். ஆகவே நாமும் மற்றவரிடம் பொறுமையாக இருப்பதும் அவர்களது குற்றம் குறைகளுடனே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம். பெருமைக்கு அடுத்தபடியாக சபையில் பிளவுகள் ஏற்படுவதற்கு இரண்டாவது முக்கிய காரணம் குறை கூறுதலும் அவதூறு பேசுதலும் ஆகும். நமது ஒற்றுமையை அழிக்க சாத்தான் பயன்படுத்தும் முக்கிய வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. பிறர் நம்மை பற்றி அவதூறாக பேசும்போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை பொதுவாக பொறுமையினால் சமாளித்து விடலாம். ஒற்றுமையை காத்துக்கொள்ள தேவையான மூன்றாவது காரியம் ஒன்று உண்டு, அதுதான் அன்பு. கிறிஸ்து நம்மை அன்பினால் தாங்குவது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டுமாம். பிரியமானவர்களே, ஆக நமது ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு மூன்று காரியங்கள் அவசியம். ஒன்றாவது தாழ்மை, இரண்டாவது பொறுமை, மூன்றாவது அன்பு. விசுவாசிகள் தேவனுடைய ஆலயத்தின் கற்கள் போன்றவர்கள் என பவுல் முன்பு அவர் எபேசியர் 2:22 எழுதியிருக்கிறார். நாம் கற்களானால் தாழ்மை, பொறுமை மற்றும் அன்பு என்பவை அந்த கற்களை சேர்ந்து இணைத்து வைத்திருக்கும் சாந்து என்று சொல்லலாம். பிரியமானவர்களை, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே அப்பா பிதாவே, இந்த நாளிலும் நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமா ராஜா, தாழ்மை, பொறுமை மற்றும் அன்பு ஒரு விசுவாசிக்கு வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். ஒரு ஊழியக்காரனுக்கு வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். தெய்வ பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, தாழ்மையை உம்முடைய பிள்ளைகள் இயேசுவே தரித்து கொள்ளட்டும். பொறுமையை உம்முடைய பிள்ளைகள் சார்ந்து கொள்ளட்டும். அன்பை உம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தட்டும் அப்பா. அமராஜா, ஒருவரை ஒருவரை நேசிக்கக்கூடிய தன்மைகளை இந்த காலை வேளையில் நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா.
அமராஜா, உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையிலே அப்பா ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டங்கள் வருகிறது என்றால் அவர்கள் அதை பொறுமையாய் அதை சமாளிக்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என் கரத்தை அவர் பிடித்து இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, தீங்கி என்னை நெருங்க முடியாது என்கிற ஆழமான விசுவாசம் நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. அமராஜா, தாழ்மையான உம்முடைய பிள்ளைகளை இயேசுவே நீர் எடுத்து பயன்படுத்துவீர், பொறுமையாக இருக்கிறவர்களை உலகத்தின் காரியங்களில் நீர் அவர்களை ஈடுபடுத்துகிறீர், அமராஜா சகலத்துக்கும் அதிகாரிகளாய் நீர் மாற்றுகிறீர், அன்புள்ள பிள்ளைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் வைத்துக் கொள்ளுகிறீர் அமராஜா, அவர்கள் மூலமாக நீர் உலகத்திற்கு உம்மை நீர் வெளிப்படுத்துகிறீர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி அமராஜா இயேசுவே, இந்த பொறுமை, இந்த தாழ்மை, இந்த அன்பு இணைந்து செயல்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் இதன் நிமித்தமாக சமாதானம் உண்டாகுமே அமராஜா. நொறுக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் பிரிந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாளிலே மாறட்டும் சுவாமி அமராஜா. இந்த நற்குணங்களை உம்முடைய பிள்ளைகள் தரித்து கொண்டவர்களாய் உறுதியாய் நிற்க நீர் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாகட்டும் சுவாமி அமராஜா. நீர் இருப்பீர் என்று சொன்னார், நீர் வருவீர் என்று சொன்னார், நீர் எங்களை நேசிப்பீர் என்று சொன்னார் அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர், உம்மை வெளிப்படுத்துகிறீர், சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் இது இனி அவைகள் பிரகாசிக்கட்டும், இதுவரைக்கு வைக்கப்பட்டு போனது போதும் அப்பா. அமராஜா, உம்முடைய பிள்ளைகளினுடைய தலையை நீர் உயர்த்துவீர் அப்பா, நீர் மேன்மைப்படுத்துவீர், சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தையை நீர் ஆயத்தப்படுத்துவீரே அப்பா. உபத்திரவத்தின் நாட்களிலே இயேசுவே நீரே கூடவே இருந்து அப்பா அதன் மூலமாக நீர் மகிமைப்படுவீரே சுவாமி. பத்ராக் மேஷக் அபேத்நேகு என்பவர்களுக்கு ஒரு அக்கினி சூளை உண்டானது அமராஜா, உபத்திரவங்கள் வந்தது. உபத்திரவத்தின் மத்தியிலும் அப்பா அவர்கள் உம்மை நாடி நின்றார்கள், உம்மை சார்ந்து நின்றார்கள், அவர்கள் பொறுமையாயிருந்தார்கள் இயேசுவே. அவர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்டாலும் என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசித்து இயேசுவே அவர்கள் நின்ற பொழுது இயேசப்பா நீங்க நான்காவது நபராக இறங்கி அற்புதங்களை செய்தீரே அப்பா. சிங்க கவியில தானியல் அடைக்கப்பட்ட போதிலும் இயேசுவே அங்கு மகத்துவமாய் நீர் வெளிப்பட்டீரே சுவாமி அமராஜா. பொறுமையாய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்பா அந்த சகிப்புத்தன்மை இருக்கும் என்று சொன்னார் இயேசுவே. நீர் அவர்களை விடுவிக்கிறீர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் சுவாமி. அன்பு அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும், கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டும் அப்பா. எங்களுடைய அன்பு அது மாயையாக இருக்கும் அப்பா, ஆனால் உம்முடைய அன்பு எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற பொழுது அது நிச்சயமாகவே அது மற்றவர்களை நேசிக்கிற அன்பாக இருக்கும், மற்றவர்களை மன்னிக்கிற அன்பாக இருக்கும் அமராஜா. எவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய நிறைவான அன்பாக இருக்குமே அப்பா. அந்த உம்முடைய அந்த அகாப்பை அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் சுவாமி. கிறிஸ்துவை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன், நான் அவரை எப்பொழுதும் சுமந்து செல்லுகிறேன் என்று பவுல் சொன்னது போல அப்பா உம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இயேசுவே அப்பா அவர்கள் உம்மை பார்க்கட்டும் அப்பா. என்னை காண்கிறவர்கள் இயேசுவே உம்மை காணட்டும், என்னிடத்தில் பேசுகிறவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சோர்வுகள் நீங்கி போகட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறி ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அமராஜா, உம்முடைய சமாதானத்தை நீர் இப்பொழுதே அருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நோக்கி பார்ப்பீராக, பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுப்பீராக சுவாமி அமராஜா. உடைந்த உள்ளங்களை தேற்றுகிற என் தேவமே, இந்த நாளிலும் அளவில்லாத உடைய பிரசன்னம் உடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அமராஜா. குடும்பங்களை நெருக்குகிற பிசாசின் கிரியைகளும் தந்திர மந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் வெளியேறட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யட்டும் சுவாமி அமராஜா. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய என் தேவனப்பா நீங்க அமராஜா. இரும்பு கோடாலியை நீர் மிதக்க செய்கிறீர், செங்கடலை இரண்டாய் பிளந்தீர், யோர்தானை பின்னிட்டு போக செய்கிறீர் அமராஜா. கடலின் மீது நடந்து வருகிறீர், கூட்டப்பட்ட அறைக்குள் வருகிறீர். எஸ்டர்டே உடைய மகத்துவம் உள்ள அந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும் சுவாமி அமராஜா. எங்கள் அழைத்த தெய்வமே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை காட்டிலும் மேலானவைகளை செய்வான் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் உள்ள அந்த வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதன்படி அப்பா உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிசாசுகளை துரத்தவும் அற்புத அடையாளங்களை செய்யவும் நீர் எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன்
சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு புதிய பலத்தை இந்த காலை வேளையில் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவாராக. கடைசி நாட்களிலே யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அதே வல்லமை உள்ள வார்த்தை இந்த நாளிலே அது வெளிப்பாடாய் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருந்து அவர்களை நீர் மாற்றுகிறீர், உருவாக்குகிறீர். அவராஜா பிதாவே, உடைய அளவில்லாத வல்லமை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அன்னுணி ஐக்கியம் இருக்கட்டும். ஞானத்தை போதிக்கிற வரங்களை கொடுக்கிறவர் அமராஜா இயேசுவே, எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், பிதா எப்படிப்பட்டவர், குமாரனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்துகிற, எங்களை வழி நடத்துகிற, நாங்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன அறியாது இருக்கிறவர்கள் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பங்குகிற நல்ல ஆவியானவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை மேன்மைப்படுத்துகிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறீர். இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூப மாற்றம் உண்டாகணும் அப்பா. அம்மாராஜா, இதை கேட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நித்தமும் நீர் அதிசயங்களை செய்து வருகிறீர், அதற்காக நன்றி அப்பா. இன்னும் பெரிய அதிசயங்களும் அற்புதங்களையும் நீர் செய்ய காத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மாராஜா, உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நித்தமும் ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அளவில்லாத கிருபையினால் தாங்குகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அம்மாராஜா, உம்மண்டை வருகிறவர்களை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை அப்பா. அம்மாராஜா இயேசுவே, பாவிகள் வருவார்கள் என்று சொன்னால் பாவிகளை உம்முடைய இரத்தத்தால் கழுவி அவர்களை நீதிமானாய் மாற்றி ஒரு புதிய வாழ்க்கையை நீர் உண்டாக்கி கொடுக்கிறீர் சுவாமி. ஆமா ராஜா, பாவிகளை நேசிக்கிற என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா, ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன், உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இதையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா, உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு அது விலகட்டும் அப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே காலின் கீழே நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அத்தனை பிசாசின் தலைகளும் நசுக்கப்பட்டு போகட்டும், இருள் நீங்கி போகட்டும், வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அமராஜா, ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் அற்புதமான இயேசுவே ஒரு நடத்துதலை உம்முடைய பிள்ளைகள் கண்டு அப்பா அதை ருசிக்க நீர் உதவி செய்வீராக. உடைய பொன்னான கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.